கொரோனா காரணமாக கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக நடைபெறாமல் இருந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயம் சமயக்குறவர்கள் 3 பேரால் பாடல் பெற்ற பழமை வாய்ந்ததாகும். இறைவனை அம்பாள் மயில் உருவில் பூஜை செய்ததாக புராண வரலாறு கூறுகின்றது. ஆண்டுதோறும் துலா மாதம் எனப்படும் ஐப்பசி மாதம் காவிரி நதியை மையமாக வைத்து மயிலாடுதுறையில் நடைபெறும் துலா உற்சவம் உலக புகழ் பெற்றதாகும். இந்த ஆண்டிற்கான துலா உற்சவம் இன்று மயூரநாதர் ஆலயம், பதானேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட சிவாலயங்களில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. மயூரநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொடிமரத்திற்கு பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்தில் ரிஷபக்கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் 4 திசைகளிலும் கொடியேற்றப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாள் வெள்ளி ரதத்தில் வெளிப்பிரகாரம் வீதி உலா வந்தனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக சுவாமி மற்றும் அம்பாள் புறப்பாடு வெளிப்பிரகாரத்தில் மட்டும் நடைபெறும் என்றும், துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான காவிரி தீர்த்தவாரி 15ஆம் தேதியன்று அஸ்திர தேவர் மட்டும் காவிரிக்கு புறப்பட்டு சென்று தீர்த்தவாரி நடைபெறும் என்றும் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திரளான பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த என்டிஎன் நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.